ஓகே, லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது. லக்கேஜ் சேடில் வச்சு இனிமேல் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். சேடில் பேக் சைடில் மாட்டிட்டோம். எங்கே நிப்பாட்டினா நான் காட்டுறேன். திரும்ப வண்டி பேக் ஆகிருக்கத. ஆமாம், ஓ ஓ ஓ ஓ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். சேடில் வச்சுட்டு கட்டடிக்கும் போது இதெல்லாம் எனக்கு 0 பாயிண்ட் போக முடியாமல் போகிறது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ரூட் இதானா? அவர் முயி ப்ரோவையும் ஒன்றும் காணோம். ரூட் இதானா? இருங்க, எதுக்கும் அவர் வராரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகும். ஆ ஓகே, வராது, வாங்க போகலாம். மழை நின்றுச்சு நண்பா. இப்போ மழை இல்லை. இங்கேருந்து கேங்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் நண்பா. ஒரு 3 நேரத்தில் போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கேங்டாக்குக்கு பார்க்கலாம். மைக் கனெக்ட் ஆயிருக்கா? ஓகே. ஓ, இது ஒரு டேமுங்க. ஓகே ஓகே, டேம் சும்தாங் டேம் அது. சரி ரைட், ஓகே. ஓகே நண்பா, அப்படியே போயிட்டே கண்டி பண்ணுறேன். இல்லை இடையில எங்கேயாவது பிரேக் போட்டேன்னா அந்த இடத்துல நான் கண்டி பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. பாறை உருண்டு விழுந்துருக்கு. நாங்கள் போகும்போது இந்த இடத்துல இது வந்து இல்லை. எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல இது வந்து இல்லை. இப்போ தான் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும் போல். இன்றைக்கோ இல்லை நேற்று தான் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இன்னும் அந்த பாறையெல்லாம் பாருங்கள், உருண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஐயா அப்பா, சரி தப்புச்சோம் பொழைச்சோம்னு ஓட வேண்டியதான். வாங்க. எல்லா இடத்துலையும் பெஞ்ச மலைக்கு இங்கே பாருங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்க. ஒரு காரம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இங்கே பாருங்க எல்லா பக்கமும் தண்ணி போயிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ ஃபுல்லாக க்ரௌடு. நாங்கள் வரும்போதெல்லாம் இவ்வளோ க்ரௌடு இல்லை, ஆனால் இப்போ பயங்கரமாக க்ரௌடு ஏறிக்கிட்டு இருக்கு. இவர் ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு குட்டி ஃபால்ஸு, இங்கே ஒரு ஃபால்ஸு, அந்த பக்கம் எல்லா பக்கமும் ஃபால்ஸு. க்ளவுட்லாம் மூவ் ஆகாமல் அப்படியே அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது பாருங்க. பார்க்க வேறு லெவலில் இருக்குது அதெல்லாம். இந்த இடம் பாருங்களேன்,
வேறு லெவலில் இருக்குது. மழையை கரெக்டாக வண்டி போகிறது அளவுக்கு குறைஞ்சி விட்ருக்காங்க. இது அதுவாக இருந்ததுலாம் இல்லை. அவ்வளோதான், மாங்கனுக்கு இன்னொரு 15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். ஓ, இங்கே இந்த மாதிரி நிறைய கொடி, இந்த கொடி கொடியாக கட்டி விட்ருக்காங்க இங்கே. ஓய் சஸ்பென்ஷன் வாரே, வா நல்லா இருக்குங்க வண்டி. சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் வேறு லெவல் இருந்திருக்கும். ரியர் சஸ்பென்ஷனாக அடிச்சுக்கவே முடியாது. எல்லா வண்டிக்கும் டஃப் கொடுக்குது. ஹிமாலயனுக்கும் டஃப் கொடுக்கும், பிஎம்டபிள்யூக்கும் டஃப் கொடுக்கும். அந்த அளவுக்கு இருக்குது ரியர் சஸ்பென்ஷன். அடித்து பறக்க உள்ளலாம். ஃப்ரண்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓடிட்டன்ல. ஓகே, இன்னும் கேங்டாக்குக்கு நம்ம வந்து போக வேண்டிய தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்கு. ஆமாம், இடையில ஒரு இடத்துல இப்போ அப்படி செயின் சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு என் வண்டியிலையும் முகிப்புற வண்டியிலையும். ஏன்னா மழையாக இருக்கும், லூப்பே பண்ண ஓடிக்கிட்டு இருந்தோம். மழையிலே ஓடிக்கிட்டு இருக்கமோ, நாய்ஸ் எதுவும் கேட்கல. இப்போ மழை இன்றைக்கி இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மழையே இல்லை. நான் ஓட்டுறதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும்ல, லாச்சும்னு இருந்து, அதுக்கப்புறம் மழை இல்லை. அதனால் வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு. அதனால் செயின்லேருந்து கீச்சு 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 கீச்சுன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணோம், ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி செயினை வந்து லூப் பண்ணிவிட்டு, அவர் வண்டிக்கு சென்டர் ஸ்டாண்டு இருக்கிறனால ஈஸியாக வந்து செயின் லூப் பண்ணிட்டோம். டக்கு டக்குன்னு இப்போ லூப் பண்ணிட்டோம். நம்ம வண்டிக்கு சென்டர் ஸ்டாண்டு இல்லாதனால நான் ஒரு மோனோ ஜாக் ஒன்று வச்சுருக்கேன், அதை போட்டு டைட் பண்ணி அதை பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக லூப் பண்ணி முடிச்சிட்டோம். லூப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துலேயே வந்து சவுமீன் சாப்பிட்டோம். சவுமீனாக நூடுல்ஸ் தான், நூடுல்ஸ் செய்வனுங்க வந்து வேறு மாதிரி ஏதோ பண்ணி அதை சவுமீன்னு சொல்கிறானுங்க. நான் இங்கே கேங்டாக்கில் வந்து சாப்பிட்ட சவுமீன் வந்து நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு தடவை சாப்பிட்டோம், அது நல்லா இருந்துச்சு. இவன் கொடுத்ததில் ஒரே எண்ணெய், ஐயோ ஏண்டா சாப்பிட்டோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. எம்மா ஏறாவன் டேய், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்களா, வெறும் 6:06 தான் ஆகுது மணி இப்போ கரெக்டாக. இதில் 6:06 காட்டும், இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதை இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி 6 மணி தான். இப்போது 6 மணிக்கெலாம் எப்படி இருட்டிடுது பாருங்கள், ஒரு 8:30 மாதிரி இருட்டிடுது. 5:30 இருட்ட ஆரம்பிச்சிருந்துங்க. ரொம்ப 5:30 ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடுது, டார்க் ஆகிடுது 5:30. இங்கே நம்ம லடாக் மாதிரி 7:30, 8 மணி வரையெல்லாம் வெளிச்சம் இருக்கிறது இல்லை. லைட் லைட்டாக இதாகும் லதாக்கில், அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கிறது இல்லை. இங்கே என்னென்னா 5:30 வந்து இதாகிடுது. நாங்கள் என்ன இன்றைக்கும் போக முடியாது போல், கேங்டாக்லாம் சுற்றி பார்க்க முடியாது போல். நேராக போயிட்டு ரூம் எடுத்து அது இதுன்னு இது பண்ணுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும் போல். வேணும்னா ஒன்றே ஒன்று எம்ஜி மார்க்கெட் வேணால் போயிட்டு வரலாம். ரோப் கார் வந்து இதுக்கப்புறம் விடுவாங்க என்னன்னு சொல்லி தெரில. ஏன்னா நாங்கள் போகிறதுக்கே எப்படியும் கரெக்டாக இன்னொரு 1 hour 1.5 hours ஆயிரும்னு நினைக்கிறேன். 1 hour ஆகிடும் எப்படியும், பார்ப்போம். நீ பாருங்க புள்ளி புள்ளியாக தெரியுதா, அதெல்லாம் அங்கங்கே இருக்கிற ஊர். ஓகே நண்பா, இருட்டில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. நான் கேங்டாக் போயிட்டு கண்ணி பண்ணுறேன், இல்லை இடையில் ஏதாவது சம்பவங்கள் ஆனால் இடையில் தொடரப்படும். இன்னும் டிராஃபிக் இங்கே கிளியர் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இங்கே எல்லாமே நமக்கு வழி விடுறதா இருந்தால் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் ஓரம் காட்டாமல் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நமக்கு வந்து வழி விடுறாங்க. இது நான் வந்து இது எங்கன்னா நான் லதாக்லேயும் இதை நான் வந்து பார்த்தேன். லதாக்லேயும் அந்த சரௌண்டிங்கில் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. மேபி இங்கே உள்ள அந்த டிரைவிங் இதில் கற்றுக் கொடுக்கறது அந்த ரூல் எல்லாமே வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கும் போல. ஏன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு வழி விடணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அவங்க லெஃப்டில் ஒதுங்கணும் அப்படின்னா அவங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஒதுங்கி நமக்கு வழி விடாமல் லெஃப்டில் ஒதுங்கிட்டு ரைட் இண்டிகேட்டர் போட்டு நமக்கு வந்து வழி விடுறாங்க. இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் ஓரம் கட்டுவோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஓரம் கட்டுறாங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா முகிப்பு அந்த இடத்துல லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகிட்டார். ஸ்லிப் ஆகி நான் இடத்த காமிக்கிறேன். நான் இங்கேருந்து நான் போயிட்டு என்னை கால் அடித்து கூப்பிட்டாரு. நீ பாருங்க லாக் ஆகிட்டுருக்கு. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரக்கட்டை தெரியுதா, இந்த மரக்கட்டை வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. எனக்குமே லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, நான் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேன். ஆனால் அவருக்கு வந்து கொஞ்சம் இதாகிருச்சு போல். ஓகே இப்போ அவர் சேஃப் தான், நல்லா தான் இருக்காரு. ஓகே நான் இங்கே கேங்டாக் போயிட்டு நான் பேசுகிறேன். ஓகே நண்பா, ஒரு வழியாக நம்ம வந்து கேங்டாக் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு நம்ம வந்து அங்கேருந்து வரும்போதே வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டே பண்ணி இந்த ரூமில் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அவங்களும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரூம்லாம் ரெடியாக தான் இருக்குது வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கால் பண்ணி நாங்கள் வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க, இடையிலேயே வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னோடய ரூம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் வேறு ஒரு ரூம் இருக்காங்க போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தா என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபா ரூமாக அவனுக்கு வந்து ஒரு ரூமுக்கு வந்து 2000 ரூபா கேட்குறானுங்க. 2500 ரூபா ஃபஸ்ட்டு கேட்டானுங்களா, 2500 ரூபா முதல் கேட்டுறாங்க. அப்புறம் அது இதுவும் பேசி ஒரு 2000 ரூபாய்க்கு வந்தோம். அப்புறம் வந்து இல்லை முதல் 1000 ரூபாய் தானே கொடுத்தீங்க, அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து அதெல்லாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரௌடு வந்து அதிகமாக இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது. அது போல் இப்போ எல்லா சைடும் வந்து ரோடு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. அதனால் ஸ்டேஸ் இங்கே வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் அவங்க வந்து காசுக்காக தான் அவங்க வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கேங்டாக்கே மொத்தமாக அலைஞ்சு திரிஞ்சு இப்போ ஒரு ரூம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் 800 ரூபாய்க்கு. முதல் வந்து இவன் எவ்வளோ அப்புறம் சொன்னான், முதல் இது வந்து ரொம்ப ஸ்டார்ட் இல்லை, ஆக்சுவலாக இவன் வந்து 1000 ரூபா பேசி அப்புறம் ஒரு 800 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ரூம் எடுத்து குறைச்சாங்க. வேறு எதுவும் குறைக்கவே இல்லை, இனிமேல் ஃபுல்லு. ஏன்னா இவர் தான் போய் கேட்டு கேட்டு வந்தார். ஏன்னா என்னால் முடியல, ஷேடில் பேக் இதெல்லாம் வச்சுட்டு நான் நவரவே இல்லை. இவர் தான் போயிட்டு கேட்டு வந்துகிட்டே இருந்தார். ஓகே அவ்வளோதான், இப்போ சாப்பாடு சொல்லியிருக்கோம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு படுத்தவும் வேண்டிதான். 0 பாயிண்ட் போகாது எனக்கு இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ், அது ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான பிளேஸு, அதை போக முடியல அப்படின்றது எனக்கு இன்னும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அடுத்து ஏதாவது ஒரு ரைடு வந்தால் அப்போ நம்ம வந்து சேர்த்து பார்த்துக்கலாம். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டுன்றது நம்ம சிக்கிம் மட்டும்தானே நம்ம வந்து இப்போ கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் இங்கே கவர் பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது. அப்போ வரும்போது கூட டைம் கிடச்சா நம்ம வந்து அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகே சீ நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பை நண்பா, லவ் யூ ஆல், டேக் கேர்.